ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் செஞ்சது இந்த வீடியோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. பின்னாடி சுற்றுல காட்டுறல, அது ஏன் சுற்றுது, எதுக்கு சுற்றுது, அது என்ன யூஸ், உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்துருப்பீங்க, ட்ராவலில் பார்த்துருப்பீங்க, எங்கெங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது எதுக்கு யூஸ் ஆகுதுனே தெரியாமல் இருப்பீங்க. அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுனா வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிங்க, அப்போ நான் வீடியோஸ் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து காற்றுலேருந்து என்னென்னலாம் எடுக்கிறாங்க, அதில் ஒன்று தான் கரண்ட். அந்த காற்றுலேருந்து கரண்ட் எடுக்கிறது தான் இதோட முக்கிய பங்கு தான். நம்ம வந்து வாழ்க்கையில் மேக்ஸிமம் எல்லா வீட்லையுமே கரண்ட் யூஸ் பண்ணோம். அந்த கரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய பங்கில் வந்து இந்த காற்றுலாம் இருக்குதுங்க. ஆமாங்க, சொன்னால் கொஞ்சம் சில பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க. அது ஒவ்வொரு தடவை சுத்தம் போதும், அந்த காற்றுல எவ்வளோத்துக்குள்ளே சுற்றுதோ, நம்ம மேக்ஸிமம் அடிக்கிற காற்றுல அது சுத்தம். அந்த சுற்றுறதுலேருந்து கரண்ட் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து ஒருத்தவங்க லீஸுக்கு எடுத்து ஆமாம், ஆல்ரெடி நம்ம டோல்கேட் வீடியோவில் பார்த்துருப்போம், அது லீஸுக்கு எடுத்து எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதுங்க. இந்த காற்றாலை வந்து லீஸுக்கு எடுத்து அவங்க வந்து இல்லை கரண்ட் எடுத்து கவர்மெண்ட் கொடுத்து அந்த கவர்மெண்ட் நமக்கு பண்ணுறாங்க. 100 யூனிட் வேறு ஃப்ரீன்னு கொடுத்துட்டாங்களா, அந்த ஃப்ரீ போக நம்ம எந்தெந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பவர் பிளான்ட், அணுமின் நிலையம், இந்தமாரி இது வந்து சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், இந்த இது நம்ம ஊர் பக்கத்தில் இருக்குது, இது வைக்கிறதுனால பசுமைக்கு எதுவும் சீரழி ஏற்படலாமா, குழந்தைகளுக்கு எதுவும் இனி வர்ற ஜென்ரேஷனில் இது ஆகும்னு. ஸோ இது வந்து ஒரு இதுவுமே ஆகாது. கூடங்குளம் அணுமின் நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வெடிச்ச அணைக்கு ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படும். ஸோ இது உடஞ்சி கீழே வந்தால் தான் பாதிப்பு இருக்கும், உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இதுலேருந்து சைட் எஃபெக்ட், அவங்க சயின்டிஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுலேருந்து சைட் எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து பசுமைக்கும் சரி மக்களுக்கும் சரி எந்த வித பாதிப்பும் கிடையாது, இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். அதனால தான் மேக்ஸிமம் உங்கள் ஊர் பக்கத்தில் அது இருக்குன்னு பயப்படாதீங்க. ஸோ நிறைய பேர் பயந்துருப்பீங்க, ஆனால் எல்லாருக்கும் நடக்குது. ஆனால் சப்போஸ் காற்றடிச்சு உடஞ்சி விழுந்தால் தான் உண்டு, ஆனால் இது ரொம்பவே பக்கத்தில் போய் பார்த்தப்போ உடையிற அளவுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் வச்சுக்காங்க, அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே இதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக தான் மறுபடியும் வேறு இடத்த லீஸுக்கு எடுத்து வைக்கிறாங்க. இந்த உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சீனா தான் முதல் இடத்துல இருக்குது. ஆமாங்க, நம்ம ஊரிலே இவ்வளோ இது இருக்குது, அப்போ இவ்வளோ இது இருந்து இல்லையா, அப்போ சீனா வந்து இந்த அளவு எவ்வளோ காற்று உற்பத்தியில், இந்த காற்றில் கரண்ட் உற்பத்தியில் எவ்வளோ அளவு ஈடுபடுறாங்க பாருங்க. எல்லா இதுலையுமே சீனா தாங்க ஃபஸ்ட் இருக்குது. அதுபோக அமெரிக்கா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஆமாம், அமெரிக்கா ரெண்டாவது இருக்குது. அதுபோக இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து லிஸ்ட்டில் வந்து இப்போதைக்கு கணக்கு எடுக்கல. ஸோ வந்து இந்தியாவில் தான் அந்தளவுக்கு காற்றில் கரண்ட் உற்பத்தி எடுக்கிறதுல வந்து இந்தியா ரொம்ப ஈடுபாடு இல்லை. ஸோ அதில் வந்து தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டுங்க. அதில் வந்து 55% சதவீதம் இதுக்கு இடஒதுக்கீடு பண்ணி இந்த காற்றாலையிலேருந்து இந்த காற்றுலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. அதுபோக மகாராஷ்டிரா ரெண்டாவதும் குஜராத் மூணாவதும் இருக்குது. ஆமாம், சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தான் மொத்தத்தில் இந்த மாதிரி இடத்த கரெக்ட் பண்ணி காற்றில் ஆமாம் சும்மா கிடைக்கிது, ஒன்று சும்மா காற்று வருது, அதுலேருந்து ஃபேன் சுற்றுது, அதுலேருந்து நம்ம கரண்ட் வந்து நம்ம விட போகிறது இல்லை. ஸோ அப்படி எடுத்துகிட்டு அப்படி எடுக்கிறதுல தமிழ்நாடு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அது நமக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். சரி, நம்ம இதை பற்றி அவ்வளோக்குள்ள பேசிட்டோம். இனி அடுத்து பக்கத்தில் போய் விசிட் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குது, சின்ன சின்னது என்னென்னா தெரியும். மேக்ஸிமம் நிறைய பேர் பக்கத்தில் போய் பார்த்துருக்க மாட்டீங்க, நானே ஃபஸ்ட் டைம் தான் பக்கத்தில் போய் பார்க்க போகிறேன். பக்கத்தில் போய் நம்ம விசிட் பண்ணிவிட்டு அதில் என்னென்னலாம் இருக்கோ அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்க பேசுவோம். சரி வாங்க, அது பக்கத்தில் போவோம். பக்கத்தில் போகிறனால நமக்கு நியூ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரி வாங்க போகலாம். இதெல்லாம் டிஸ்கவரி சேனல் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், ஏன்னா எனக்கே அப்படி தான் இருக்குது போகும்போது. இதுக்கு ரோட்டே இல்லை, இதோட தான் போயாகணும். பாய் பள்ளலாம் பாம்பு புத்தலாம் இருக்கு தெரியுது. ஸோ நமக்கு கொஞ்சம் டேஞ்சரான வழியாக தெரியுது, அந்த வழி சுற்றி போயிடும், அங்கே வழி இல்லை. பேக் 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 பாருங்க, பாம்பு உம்பு இல்லாத வரைக்கும் ஒரு நல்லது. பாம்பு பொந்தெல்லாம் அங்கங்கே இருக்கு. ஏ எங்கள் பாரு, இது வர காய் என்ன வேறு காய் பக்கத்தில் போகோ எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் அது பக்கத்தில் போகப்போ அவ்வளோ ஜில்லுன்னு காற்று வச்ச ஆரம்பிச்சிட்டியாமா, வேறு மாதிரி அவ்வளோ காற்று அடிச்சுட்டே இருக்காது பக்கத்தில் போகப்போ. வெயிலே தெரிலங்க சத்தியமாக கிட்ட பண்ண, மேலே ஜூம் பண்ணி பார்த்தேன்னா அதோட கம்பெனி பேர் போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது எவ்வளோக்குள்ள கரண்ட் இழுக்குது அதோட வாட்ச் தான் போட்டிருக்கு. பக்கத்தில் போகப்போ தான் தூரத்தில் கூட அவ்வளோ வெயில் அடிச்சுது. இப்போ இங்கே நம்ம கேமராமேன் பின்னாடி சோழா வரப்பில் கேமரா என் கையில் தந்துட்டு தம்பி அப்பளை பொறுமா வரப்பில் போகப்போ அவ்வளோ காற்று வேறு
பாத்தீங்க பக்கத்துல இருந்து காத்து வேற லெவல் காத்து அடிக்குது. பயங்கர ஆனா கொஞ்சம் பயமாவே இருந்து கீழே நம்ம நிற்கும் போது மேல பார்த்தனைக்கு மேல அவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு சுத்துதுங்கிறது கொஞ்சம் பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் தான். ஆமா, ஏன்னா ஒவ்வொரு வெயிட்ட தூக்கிட்டு சுத்துறங்க ஒரு லிமிட் இருக்கும். ஆனா இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு இப்போ நார்மலா சுத்துனா ஒரு 100 டன் வெயிட் உள்ள ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கும் போது அதுல 150 டன் பொருள் தூக்கி சுத்தலாம். 500 டன் வெயிட் உள்ள பொருளை தூக்கிட்டு சுத்தும் போது அது எப்படி? ஆனா ஒரு சைடு அடி பயம் இருக்கு. ஆனா நார்மலா தூரத்துல இருந்து பாப்போம் சுத்துறது, அந்த இடத்துக்கு கீழே இருந்து மேலே பார்க்கும்போது திடீர்னு உடஞ்சு விழுந்துடும் ஒரு சின்ன பயமாவும் இருக்கு. பாருங்க அப்படி கீழே இருந்து மேலே போகும் ஃபீலு வேற மாதிரியான ஒரு ஃபீலு. அப்படியே நீ கரெக்டாக கேமராமேன் மண்டையில் விழுந்தா எப்படி இருக்கும் ஒரு சைடு யோசிச்சு பாருங்க. கத்தி மாரி சுத்துது அப்படி. நினைக்கிறேன் தேவை. வர வர நம்ம சேனல் வந்து டிஸ்கவரி சேனல் மாதிரி ஐட்டி நினச்சிருப்பீங்க. எனக்கே அப்படிதான் தோணுது. வர வர கண்டென்ட் இல்லாத காரணத்தினால அந்த மாதிரி வந்து சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. கோயிலை சுற்றுற மாதிரி நானும் கேமராமேனே இதை சுற்றி வரோம். ஸோ பார்த்துக்கிட்டு தான் இங்கே பாருங்க, இதில் தான் இங்கே தான் கரண்ட் எல்லாம் சப்ளை ஆகுறது. இந்த இடத்துல உள்ளேருந்து அங்கே சுற்றுறதுனால இங்கேருந்து ஒவ்வொரு சுற்றுறதுக்கும் ஒவ்வொரு யூனிட் கரண்ட். நார்மலாக நீங்கள் 100 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துருப்பாங்க. அது போக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே இவங்க லீஸுக்கு எடுக்கிறனால இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து 1.5 ரூபான்னு கனெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லை 1.5 ரூபா இங்கே வச்சிருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் வாங்கி அந்த 2 ரூபாய் கொடுப்பாங்க. 2 ரூபாய் கொடுக்கும்போது நமக்கு இப்போ என்ன அமௌண்ட் வருது? அதுலேருந்து 1 ரூபா ஜிஎஸ்டி வரி அதெல்லாம் இப்போ ஒரு கூட்டி 3 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 100 யூனிட்டுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 ரூபா கணக்கு போடுவாங்க. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் இதில் வந்து 22% பங்கு வந்து இருக்குது. அதனால தான் தமிழ்நாடு இப்போவும் மொதல் இடத்துல இருக்குது, குஜராத் 2வது இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து இருக்க தமிழ்நாட்டில் தான் வந்து ஏன்னா நமக்கு ஒரு முதலே சொன்ன மொதல் ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். சரி வாங்க அடுத்து இவ்வளோ பெரிய பிளான்ட்டுக்கு இந்த சின்னதாக ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபாரம் தான் இருக்குங்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த சின்ன இதுக்குள்ளே கரண்ட் எப்படி வருதுங்கிறது தான் கொஞ்சம் அடுத்த வீடியோ நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கிடுங்க. அப்போ தான் வீடியோஸ் கண்டிஷன் வந்துகிட்டே இருக்கும். சார் வாங்க கூட்டு வருங்க, அங்கே வாருங்க. எவ்வளோ ஒரு சேஃப்டியான ஒன்று, இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபாரத்துக்கு சேஃப்டியாக இருக்க ஒன்று பார்த்துக்கிடுங்க. வேறு லெவலில் இதுக்கு பூட்டு வேறு பார்த்துருக்கு. நம்ம கேட்க முடியும் அப்படியே பூட்டை போட்டுச்சிடும். யார் திறந்துட்டு உள்ளே வேறு விட நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்தனால இன்னும் இதை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆளில் பற்றி வச்சுங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ கண்டிஷன் வந்துட்டேக்கும். வீடியோ எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் நீங்கள் நம்ம ஊர்களில் தெரியாத விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாடா, பாய் பாய், சி யூ, சேஸ். ஹே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே செமையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக போட வீடியோஸ் எல்லாருமே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வியூஸ் போயிட்டுருக்கு, வாட்சிங் ஹவர்ஸும் அந்தளவுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ ரொம்பவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம எப்போதுமே சொல்கிறது தான் ஏரியா பார்த்தீங்கடா காடு கடா சுற்றுறான்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயத்தையும் நான் தெரியப்படுத்துங்கிறது இந்தமாரி நம்ம எடிட் பண்ணி வீடியோலாம் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதை தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஸோ நேற்று போட்ட வீடியோக்கும் இப்போ போடுற வீடியோக்கும் எப்படி இருக்குது, அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் உங்களோட எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் எந்தமாரி கண்டென்ட் எடுக்கணும், எந்தமாரி வீடியோ எடுக்கணுங்கிறத பார்க்க போகிறேன். நம்ம ஒரு வழியாக வீடியோ பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் பழைய வீடியோக்கு தந்த ஒரு சப்போர்ட் இந்த வீடியோக்கு தருவீங்கன்னு எதிர்பார்த்து தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய், சி யூ.